ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமணமகரிஷியினுடைய பக்தர்களும் சீடர்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் ரமண மகரிஷியை தனது நினைவில் வைத்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டே இருப்பார். புகைப்படமாக, வீடியோக்களாக, அவரது நாமங்களை சொல்லிக் கொண்டிருந்தோ அல்லது அவருடைய புத்தகங்களை படித்துக்கொண்டோ கேட்டுக்கொண்டோ இருந்தோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வடிவில் ரமணமகரிஷியினுடைய தன்மை நினைவை நினைவில் நிறுத்திக் கொள்ள முயற்சிப்பார். ஏன் சிலர் இதை இயல்பாக செய்வார்கள், சிலர் மற்றவர்கள் இதை செய் என்று சொல்லி செய்திருப்பார். ஏதோ வகையில் எந்த வகையில் செய்தாலும் ஏன் நாம் ரமணமகரிஷியுடைய அந்த புகைப்படத்தை அவருடைய திருவார்த்தைகளை சொல்லிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பது, ஏன் அவருடைய நாமங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், ஏன் ஏதோ ஒரு வகையில் அவரை நம் நினைவில் நிறுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்ற இந்த கேள்விக்கு பதில் தரும் விதமாக இந்த பதிவு அமைந்திருக்கின்றது. தெளிவு குருவின் திருமேனி காண்டன், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாமே என்று நமது திருமந்திரத்தில் திருமூலர் தனது வாசகமாக தந்திருப்பார். ஒரு ஒரு குருவும் அவருடைய புகைப்படம் மூலமாகவோ அல்லது அவருடைய நாமங்கள் மூலமாகவோ அல்லது அவருடைய வார்த்தைகள் மூலமாகவோ அவர் கடந்து வந்த பாதையும் அதில் அடைய வேண்டிய இலக்கையும் சுட்டிக்காட்டிக் கொண்டிருப்பார். அந்த வகையில் ரமண மகரிஷி அவர்கள் ஆத்ம விசாரணை பாதையில் அடையத்தக்க இலக்கான ஆத்ம அனுபூதி சொல்லிக்கொண்டே ரமண மகரிஷியுடைய புகைப்படங்களையோ வீடியோக்களையோ அல்லது அவருடைய நாமங்களையோ சொல்லிக் கொண்டிருந்த போது அல்லது அவருடைய திருவார்த்தைகளை புத்தகங்கள் மூலமாக படித்துக் கொண்டோ கேட்டுக்கொண்டோ இருக்கும் போது ஆத்ம விசாரண பாதையில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். அதன் மூலமாக ஆத்ம அனுபூதி எய்த அடைய வசதியாக இருக்கும். இது ரமணமகரிஷி அவர்களே சொல்லியிருப்பார், முயற்சியின்றி ஆத்ம அனுபூதி அமையாது என்று. இதுதான் அந்த முயற்சி. குருவினுடைய திருவார்த்தைகளை கேட்டுக்கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருப்பது, குருவினுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருப்பது, குருவினுடைய திருமேனியை பார்த்து கொண்டிருப்பது, அவருடைய உருவத்தை மனதில் சிந்தித்துக் கொண்டிருப்பது என்று அந்த முயற்சியை ஒவ்வொரு சீடனும் பக்தனும் செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டும். இதன் மூலமாக ஆத்ம விசாரணை பாதையில் நாம் பயணிப்போம். அதை குரு நம்மளை பயணிக்க வைப்பார். இறுதி இலக்கான ஆத்ம அனுபூதியை எய்தும் முறை நம்ம கூட்டிச் செல்வோம். இந்த முயற்சியை நாம் கைவிடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆத்ம அனுபூதி, ஆத்மநாதனை தரிசித்த பிறகு, ஆத்ம அனுபூதியை அடைந்ததற்கு பிறகு இவைகளெல்லாம் தன்னை போல நடக்கும். அந்த திருமதத்துல இந்த தெளிவு குருவின் அந்த பாடலுக்கு அடுத்த பாடல் சொல்லியிருப்பார் திருமூலர், தானே புலனைந்தும் தன்வசம் ஆயிடும், தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும், தானே புலனைந்தும் தன்னில் மடைமாறும், தானே தனித்தம்பிரான்தனை சந்தித்தேன் என்று திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். அதாவது ஆரம்பத்தில் தான் நம்ம இந்த புகைப்படத்தை, பகவானுடைய புகைப்படத்தை, நாமங்களை, அவருடைய புத்தகங்களை படித்துக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்க வேண்டும். அந்த ஆத்ம விசாரணை பாதையில் தொடர்ந்து பயணிக்க அது உதவும். ஆத்ம அனுபூதியை எய்தியதற்கு பிறகு, ஆத்ம அனுபூதி அடைந்ததற்கு பிறகு நம்ம பஞ்சேந்திரியங்கள், அது காட்டக்கூடிய புலன்கள் தானாகவே ஒழுங்காக அமைந்துவிடும். தானாகவே அந்த ஒழுங்கில் அது நின்று செயல்படக்கூடிய தக்கதாக மாறிவிடும். அது நாம் இன்னும் செய்ய தேவையில்லை. ஆத்மநாதனை சந்தித்ததற்கு பிறகு தான் தானே தம் தனித்தம்பிரானை சந்தித்தே என்று திருமூலர் சொல்லியிருப்பார். ஆத்மநாதனை சந்திக்கும் வரை இந்த முயற்சி நமக்கு தேவை. ஆத்மநாதனை சந்தித்ததற்கு பிறகு புலன்களுக்கு பயப்பட தேவையில்லை. அது தன்னை மீறி செல்லாதவாறு ஆத்மநாதன் பார்த்து கொள்வார். அந்த ஆத்ம அனுபூதி உறுதி அடைய வரை இந்த ஐம்புலன்களையும் வழிநடத்தி செல்ல வேண்டிய கடமை அவரை சார்ந்தது. ஒரே ஒரு முறை சந்திக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. ஆத்மநாதனை, ஆத்ம அனுபூதியை ஒரே ஒரு முறை சந்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சந்தித்ததற்கு பின் அந்த ஐம்புலன்களையும் வழிநடத்தி செல்ல வேண்டியது அவருடைய கடமையாகிறது. ஆக குருவனுடைய புகைப்படத்தை, அவருடைய சொற்களை ஏன் நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், புகைப்படத்தை ஏன் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அவருடைய நாமங்களை ஏன் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், அனுதினமும் குருவனுடைய திருவுருவத்தை மனதில் ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், இந்த முயற்சியை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால் ஆத்ம அனுபூதியை எய்துவதற்கு தான். ஆத்ம அனுபூதி எய்தியதற்கு பிறகு இந்த பார்த்தல், கேட்டல், சிந்தித்தல் போன்ற உணர்வுகள் எல்லாம் தானாகவே அவருடைய திருவருளால் நடத்தி செல்லப்படும். நாம் அதை பற்றி ஒரு எந்தவித கவலையும், எந்தவித ஒரியும் பட தேவையில்லை.